கொள்கை வெல்வதே நாங்கள் கொண்ட லட்சியம். தலைவர் சொன்ன மாதிரி தலைவர் வந்து இது மக்கள் ஆட்சின்ற மாதிரி நல்லதை செய்வோம் நல்லதை கொடுப்போம்ன்ற மாதிரி தலைவர் இன்னைக்கு இந்த அறிவிப்பு தெரிவிச்சது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு கிடைத்த வெற்றி. இது இது ஒரு தனி மனிதனுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, தமிழகத்துக்கு கிடைத்த வெற்றி, மாபெரும் வெற்றி. இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. இதுதான் மிக 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 மகிழ்ச்சியான மிக்க மிக்க மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள். இது எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, மீடியாவுக்கு இல்லை, ஆக மொத்தம் ஒட்டுமொத்த தமிழக கிடைத்த மிக்க மகிழ்ச்சியான நாள் இந்நாள். இந்நாள் புன்னாளாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். நானே தமிழகத்தின் முதல்வர் வாரி வாழ்ந்த வள்ளல் சூப்பர் ஸ்டார் இன்று மக்கள் தலைவராகிறார். நாளை விரைவில் தமிழக முதல்வர் ஆகிறார். இந்த பாயசோட்டத்துக்கு எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டம். மீண்டும் ஒரு முதலமைச்சர் பார்க்க போது விரைவில் மக்கள் அமோகமா ஓட்டு போட்டு வெற்றி பெற்று 230 தொகுதியிலும் வெற்றி பெறுவார். வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் காமராஜர் ஆட்சியை தலைவர் கட்டாயம் தருவார். இது ரசிகர்களாக விருந்தாக கட்டாயம் படையும். தலைவர் வந்தாவே திருவிழா தான், இனிமேலே நாட்டுக்கே ஒரு திருவிழா மாதிரி தான். எங்களுக்கு இன்றைக்கி தான் தீபாவளி, பொங்கல், தலைவர் பர்த்டே வருது. வெயிட்டாக வேறத்தனமாக வெறித்தனமாக இருக்குது. இனிமேல் எல்லாமே அற்புதம் கண்டிப்பாக நடக்கணும். ரொம்ப நாள் கோரிக்கை, ஒருவர் எதிர்பார்த்தோம், வரவேலை. ஆனால் இப்போ வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார் எதிர்பார்க்குறோம். 25 வருஷம் கனவு என்று பழித்தது, தமிழகத்துக்கு விடிவுகாலம் பிறந்தது. அதிமுக திமுக என்ற போலி திராவிட அரசியலுக்கு ஒழிக்க முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் மக்கள் தலைவர். அனைவருக்கும் நல்ல காலம் பிறந்தது, அதிசயம் அற்புதம் நிகழ்ந்தது, இன்னமும் நடக்கும், மக்களும் நிகழ்த்துவார்கள். மக்களுக்கு நல்ல காலம் பிறந்தது. கழுதையிலும் மருத்துவத்திலும் புரட்சி நடக்கும். அதிமுக கொரோனா சாப்பாட்டில் ஊழல் அடித்தாங்க, அந்த ஊழல் ஒழிக்கப்படும். திமுக அந்த தத்திக இன்னைக்கு வந்து தத்திக சரி, அந்த தத்தியோட பயனுக்கு சரி இன்னைக்கு பேதி பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் தலைவர் வந்து தத்தி பாய பேசுனா அரசியலை பத்தி நீங்க பேசுங்க. தத்தி பாய அந்த தத்தி பயலுக்கு இன்னைக்கு அவ்வளோதான், முடிஞ்சது, சீன் முடிஞ்சிச்சு. உன்னோட கனவு தகுந்துச்சு, தலைவர் வந்துவிட்டார். ஆதரவுப்பட்டு தலைவர் ஆட்சி என்பது உறுதி. இட்ஸ் அன் ஓவர்வெல்மிங் ஃபீலிங் ஃபார் ஆல் த தலைவர் ஃபேன்ஸ். இந்த ஒரு தருணத்துக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். தலைவர் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து மாற்றத்துக்காக இயங்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்குமே இது வந்து ஒரு பொன்னான நாள். எப்படா தலைவர் வந்து இந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க மாட்டாரா? மாற்றி மாற்றி வந்து இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வந்து மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு சலிச்சு போன ஒவ்வொரு குடிமகனுக்குமே வந்து இது ஒரு பொன்னான நாள். இதுக்கு தான் இதுதாங்க எங்களுடைய தவங்க. தவத்துக்கு தலை கடவுள் தரிசனங்க. இது நல்லபடியாக வந்தது. இது நினச்சோம் ரொம்ப வருவாரா வரமாட்டாரா ரொம்ப ஏக்கத்தில் இருந்தோம். கட்சி மக்களை காப்பாற்ற யாரும் இல்லை. எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆருக்கு அப்புறம் தலைவர் தாங்க. காமராஜர் இருந்தால் தலைவர் தாங்க. தலைவர் நல்லது தாங்க செய்வார். நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது வேணுமோ அதை செய்வாருங்க. ஊழல் இல்லாத ஒரு கரண்ட்டு எடுக்கணுன்னா கூட 2000-3000 ரூபா லஞ்சம் வாங்குற அந்த காலத்தில் லஞ்ச லாவண்யம் அற்ற ஜாதி மத அரசியல் இல்லாம தலைவர் புரட்சி தலைவர் ஆட்சி மீண்டும் கொடுப்பாருங்க. ஜனவரி 1 நம்ம வந்து விழா எடுக்கிற போல 12-12-2020 முடிவே தொடரும். 2001 நம்மள ஆட்சி மலரும் கண்டிப்பா. இந்த நாள் எப்படி ஃபீல் பண்றேன்னா, அதாவது சில பேர் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் நிறைய கட்சியிலேருந்து கட்சி தாவிருக்காங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் வந்து அப்பவே சொன்னார், ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம்னு ஒரு பக்கம் சொல்லி தந்திருந்தாலையும் ரசிகர்களுடைய மன்றத்துடைய செயலாளர்களுடைய மன்றத்துடைய காவலர்களுடைய பல்ஸை பார்த்து பொறுமையை சோதிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. ரத்தம் இருந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, தலைவர் கட்சியை விட்டு போகிறது இங்கே யாருமே கிடையாது. எம்பியோ எம்எல்ஏயோ பதவிக்கு ஆசைப்பட்டு யாருமே இங்கே வரலை, எதுவுமே செய்யலை. தலைவருடைய அன்புக்கு மட்டும்தான் எங்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 4 நாளாக பார்த்தா தமிழ்நாட்டில் எத்தனையோ பல கோடி ரசிகர் இருக்காங்க. 4 நாளில் தலைவர் வந்து அன்னைக்கு சாயங்காலமே அறிவிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க மாவட்ட செயலாளருங்க. ஆனால் தலைவர் அன்றைக்கும் அறிவிக்கலை. 2 நாளில் கிட்டத்தட்ட ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், யாரோ வேணால் கடவுள் சாட்சியாக கூட இருக்கட்டும், ஆனால் 2 நாளில் தலைவரை பற்றி ஒரு ரசிகம் கூட ஒரு வார்த்தை கூட வெளியில் தப்பாகவும் சொல்லலை. தலைவர் உடல்நலந்தான் முக்கியம். தலைவர் எப்போ வேணாலும் வருத்தம் வராமல் போட்டு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா ரசிகர்கள் பல காலமாக உழைச்சிட்டு இருந்தாங்க. 1996 ரசிகர் உழைச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கோப்பான கட்சியாக இது வளர்ந்துருச்சு. இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது, அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. திமுகவாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எந்த கட்சி வேணா இருக்கட்டும், ஆனால் 2021 ஆன்மீக அரசியல் மட்டும்தான் நிற்கும். தலைவர் மட்டும்தான் முதலமைச்சர். அதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. இது கடவுள் போட்ட முடிச்சு. கடவுளுக்கு நன்றி, எங்கள் தலைவருக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கு சாதாரண மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுதான் இதுதான் எங்கள் பொங்கல், இதுதான் தீபாவளி. சாதாரண அடிப்படை மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது. அதுதான் கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லாருமே உங்கள் உள்பட நல்ல நடக்கும்.
அதாவது வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம் இதுதான் இது எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே இந்த தலைவருடைய இந்த வார்த்தை தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள் எல்லாமே நாங்கள் ஏற்கனவே நாங்கள் களப்பணிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்னும் நாங்கள் அதிகம் பண்ணுவோம் நாங்கள் இப்போ இந்த கொரோனா மழை வெள்ளம் எல்லாத்துலேயுமே வந்து கட்சிக்காரங்க செய்கிறதுக்கு ஈக்குவலாக நாங்கள் செய்துட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு கட்சி அறிவிக்காமல் இருக்கும்போது இன்னும் நாங்கள் நல்லா பண்ணுவோம் எல்லாமே தலைவர் முதல்வர் ஆகணும் அது அவர் வந்து சினி பிள்ளை எல்லாமே சாதனை பண்ணியிருக்காரு எல்லா இதுலேயுமே போய் எல்லாத்துலேயும் போய் இன்றைக்கி வந்து உச்ச நட்சத்திரம் உச்சமாக இருக்கார் அதேமாதிரி இதுலேயும் வந்து அவர் சிஎம் ஆகணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவர் தான் சிஎம்மாக இருப்பார் இன்னத்தில் மகத்தான நாள் இது எனக்கு மட்டும் இல்லை என்ன போன்ற அனைத்து ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கி இன்றைக்கி தான் வந்து விடுவி காலம் பிறந்திருக்கு அதை ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியலை முன்னோக்கி தான் நகர்வார் அவர் இல்லை அவர் என்ன சொன்னாலும் அதுதான் வேத வாக்கியங்களுக்கு தலைவர் முதலமைச்சராக இருந்தால் அதை விட பெருமை இந்த தமிழ்நாட்டுக்கு இல்லை ஆமாம் அவர் என்ன புனிதமானவருங்க எத்தனையோ தலைவர்களை நீங்கள் வந்து ஊழல் ஊழல் இல்லை ஏதோ ஒரு தப்பு இருக்கும் ஆனால் தலைவர்கிட்ட அந்தமாதிரி எந்த தப்பும் கிடையாது நீங்கள் காட்ட முடியாது அதனால் பெண்கள் ஆதரவும் தமிழ்நாட்டோட மக்கள் ஆதரவும் அதை விட எங்கள் காவலர்கள் ஆதரவு தலைவர்கிட்ட இருக்கிறதால அவர் ஷோராக வந்து சிஎம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை அதுதான் நிதர்சனம் தலைவர் வந்து பேட்டி தர்றாரு வெளில வந்து அதுக்கோசம் மாலை நின்றுச்சு இன்றைக்கி உற்சாகம் என்ன உற்சாகம்னா இன்றைக்கி தீபாவளி பொங்கல் நியூ இயர் எல்லாமே இன்றைக்கி தான் கொண்டாடுறோம் நாங்கள் 2021 அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் எல்லாமே தலைவர் கொண்டு வர்றாரு இது நல்ல அரசியல் அமையும் தலைவரால் ஏன்னா 1996 மக்கள் வந்து எதிர்பார்க்குற ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் புரியாத புதிர் தான் பாபா இன்றைக்குமே எல்லையும் நீங்கள் நெகட்டிவ் வார்த்தை பண்ணிங்கன்னா தலைவர் பாசிட்டிவ் வார்த்தை பண்ணுவார் நீங்கள்லாம் பாசிட்டிவ் வார்த்தை பண்ணால் தலைவர் நெகட்டிவ் வார்த்தை பண்ணுவார் என்றைக்குமே ஒரு தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் கீப் அப் பண்ணுறது தான் தலைவர் ரஜினிகாந்த் இந்த நாள் என்ன சார் சார் என்னுடைய 57 சார் இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா ஓடுவோம் அவ்வளோ அந்த அளவு சின்ன உங்களை நீங்கள் ஓட மாட்டீங்க நாங்கள் அந்த அளவு உற்சாகமாக இருக்கோம்